ஹலோ மக்களே, வெல்கம் டு டி அமேசிங் சேனல். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விட கொடுமையான தண்டனை இருக்க முடியாது. ஆனா அந்த குற்றவாளிகளுக்கு வாழும் போதே நரகத்தை காட்டக்கூடிய 10 மோசமான ஜெயில்களை பத்திய அதிர்ச்சியூட்டும் தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் டால்பின் ஜெயில். ரஷ்யால சிறை வாழ்க்கைங்கிறது நம்ப முடியாத அளவுக்கு மிக மோசமாக இருக்கும். அதுலயும் இந்த பிளாக் டால்பின் சிறைச்சாலையோட வாழ்க்கை ரொம்பவுமே கடினமா இருக்கும். இந்த சிறைச்சாலை கசகஸ்தானோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த சிறைச்சாலையோட முகப்புல பிளாக் டால்பினோட ஸ்டாச்சு இருக்கும். அதனால தான் இந்த சிறைச்சாலையை பிளாக் டால்பின் சிறைச்சாலைன்னு அழைக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிக்கணும்னா மரணம் ஒண்ணுதான் வழி. ஏன்னா இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்க கைதிகள் எல்லாருமே மரண தண்டனை கைதிகள். சுமார் 700 கைதிகள் இந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க செய்த கொலைகளோட எண்ணிக்கை மட்டும் 3600. அதாவது சராசரியா ஒரு கைதி 5 பேரை கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிளாக் டால்பின் சிறைச்சாலையில கொலை செய்தவர்கள் மட்டும் இல்ல, மிக மோசமான தீவிரவாதிகள், மனிதர்களை கொன்று நரமாமிசம் உண்பவர்கள், ரொம்பவுமே கொடூரமான பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள், இவங்க எல்லாத்தையும் இந்த சிறையில அடைச்சிருக்கிறாங்க. 50 சதுரடி கொண்ட அறையில 2 கைதிகளை அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த அறை 3 இரும்பு கதவுகளால பாதுகாக்கப்படும். 24 மணி நேரமும் சர்வேலன்ஸ் கேமரா அந்த அறையை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கார்ட்ஸ் ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. இந்த அறையில இருந்து கைதிகள் வெளிவர முடியாது. அப்படியே அவங்களை வெளிக்கொண்டு வந்தாலும் பிளாக் ஃபோல்ட் பண்ணுவாங்க. அதாவது கண்ணை கட்டி, கையை பின்னாடி கட்டி, குனிய வச்சுதான் அவங்களை வெளியே கூட்டிட்டு வருவாங்க. இதனால இப்படி செய்யறாங்கன்னா அந்த சிறைச்சாலையோட அமைப்பு அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி அந்த சிறை நிர்வாகம் செய்யறாங்க. இந்த சிறைச்சாலையில கிரவுண்டோ உணவு உண்ணும் இடமோ எதுவும் கிடையாது. இவங்களுக்கு உணவு அந்த அறையிலேயே தான் பரிமாறப்படும். அதுவும் வெறும் பிரெட்டு சூப்பு மட்டும்தான் இவங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். மரணத்தை தவிர இந்த சிறையிலிருந்து இந்த சிறை கைதிகளால வெளியே வர முடியாது. கீதா ராமா சென்ட்ரல் ஜெயில், ருவாண்டா. வாழும் போதே நரகத்தை காட்டக்கூடிய ஒரு மோசமான ஜெயில்னா அது இந்த கீதா ராமா சென்ட்ரல் ஜெயில் தான். இந்த அளவுக்கு மோசமான ஜெயில் வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம். அதற்கு காரணங்கள் நிறையவே இருக்குது. 1300 பேர் மட்டுமே இருக்க வேண்டிய ஜெயில இங்க 8000 பேரை அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க கைதிகளுக்கு இடமே இருக்காது. எந்த அளவுக்குன்னா பெரும்பாலான சமயங்கள்ல அவங்க நின்னுகிட்டே தான் இருப்பாங்க. உட்காரக்கோ படுக்கறக்கோ இடம் கிடைக்கிறது ரொம்பவுமே அரிது. அப்படியே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடம் ரொம்பவுமே மோசமா மனித கழிவுகளாலும் அழுக்குகளாலும் நிறைஞ்சிருக்கும். அந்த இடத்துலதான் அவங்க படுக்கவும் செய்யணும், உட்காரவும் செய்யணும். இதனாலேயே அந்த கைதிகளுக்கு சீக்கிரமா நோய் பாதிப்பு ஏற்படுது. அந்த நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் நின்று அவங்க காலில் ஏதாவது புண்ணாச்சுன்னா அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. அந்த காலை அந்த கைதிகள் வெட்டிக்க வேண்டியதுதான். இல்லாட்டி அந்த புண்ணோடைய வாழ்ந்து அவங்க சாக வேண்டியதுதான் ஒரே வழி. இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா இங்க உணவு தட்டுப்பாடு ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அதனால சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிற கைதியை கொன்று உணவா சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஜெயில் தான் இந்த கீதா ராமா ஜெயில். ருவாண்டால ஆவரேஜா வருடம் முழுவதும் 2000 மேற்பட்ட கைதிகள் இறந்து போறாங்க. அதுல பெரும்பாலானோர் இந்த கீதா ராமா சென்ட்ரல் ஜெயில சேர்ந்தவங்க தான். கண்டிப்பா இந்த ஜெயில வாழ்றது நரகத்துல வாழ்றதுக்கு சமம். அல்டிக்வாடட் எல் சால்வடர். எல் சால்வடர்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஜெயில் ரொம்பவுமே ஆபத்தான ஒன்று. அதற்கு காரணம் இந்த ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் தான். உலகத்திலேயே மிக மோசமான கேங்கான M13 பரியஸ் 18 சேர்ந்த கைதிகள் மட்டுமே இந்த சிறைச்சாலையில இருக்கிறாங்க. இந்த 2 கேங் இல்லாம 3வதா யாராவது இந்த ஜெயிலுக்கு வந்தா அந்த கைதியை அந்த 2 கேங்கை சேர்ந்தவங்க அடிச்சே கொண்டுருவாங்க. அதனாலேயே 2004 2015 வரைக்கும் இந்த 2 கேங்கள் இல்லாம வேற யாரையும் இந்த ஜெயில அடைக்கல. இந்த சிறைச்சாலையோட வாழ்க்கை ரொம்பவுமே ஆபத்தா இருக்கும். ஏன்னா இங்க அதிக எண்ணிக்கையில கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. உணவு இருப்பிடம் போன்றவைகளுக்கு ஒரு மரணம் போராட்டமே நடக்கும். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. அதுல பல பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அந்த டைம்ல கார்ட்ஸும் கூட அங்க போறதுக்கு ரொம்பவுமே பயப்படுவாங்க. இதனால என்னாச்சுன்னா அந்த சிறைச்சாலையோட மொத்த கண்ட்ரோலையும் அந்த 2 கேங்களும் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த சிறைச்சாலையோட கண்ட்ரோல் கவர்மெண்ட் கையில இல்ல, அந்த 2 கேங்ஸோட கையில தான் இருக்குது. கமிட்டி மேக்சிமம் செக்யூரிட்டி பிரிசன், கென்யா. 1954 பிரிட்டிஷ்காரங்களால கட்டப்பட்ட இந்த ஜெயில் அரசாங்கத்தை எதிர்த்தவங்களை அடைச்சு வைக்கிறதுக்காக இந்த பிரிசனை உண்டாக்குனாங்க. இப்போ அந்த பிரிசன் கென்யா அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறவங்களை அடைச்சு வைக்கிற இடமா மாறிடுச்சு. ரொம்பவுமே மோசமான கைதிகளோட கூடாரமா இந்த சிறைச்சாலை இருக்குது. இந்த பிரிசன்லயோ 1200 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3000 கைதிகளை அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அதனாலே இங்க HIV பிளேக் போன்ற நோய்கள் வேகமா பரவி அதனால பல பேர் இறந்தும் போறாங்க. இங்க இருக்கிற சிறை நிர்வாகத்தோட உதவியாலேயே இந்த ஜெயில பல மோசமான நிகழ்வுகள் நடக்குது. கென்யா மக்கள்ல பெரும்பாலானோர் படிப்பறிவு இல்லாதவங்கிறதுனால இந்த சிறைச்சாலையில இருந்தே அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட பணத்தை புடுங்கிறது, அதே மாதிரி ஃபேக்கா மெசேஜ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது போன்ற ரொம்பவுமே இல்லீகலான பிசினஸ் இந்த சிறைச்சாலைக்குள்ளே நடக்குது.
தியார்பக்கிர் ஜெயில் துருக்கி. இந்த ஜெயிலோட பேர் சொன்னாலே கைதிகளுக்கு கொலை நடுங்கும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே மோசமான ஜெயில் தான் இந்த தியார்பக்கிர் ஜெயில். 1980களிலும் 90களிலும் உலகத்தில் இருக்கிற ஜெயில்களிலேயே ரொம்பவுமே கொடூரமான ஜெயிலா இந்த ஜெயில் கருதப்பட்டது. இன்றளவும் அந்த ஜெயில இருக்கிற எந்த ஒரு நிலைமையும் மாறவே இல்லை. அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான குர்திஸ் ஆண்களும் பெண்களும் இந்த ஜெயில பயங்கரமா கொடுமை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. உடல் அளவிலையும் மனதளவிலையும் அவங்க ரொம்பவுமே கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையில மென்டல் டார்ச்சரும் பிசிக்கல் டார்ச்சரும் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். பிசிக்கல் டார்ச்சர்னு பாத்தீங்கன்னா பிறப்புறுப்புல ஷாக் கொடுக்கறது, சாக்கடையில குளிக்க வைக்கிறது, நிர்வாணமா ஓட வைக்கிறது, அவங்களோட நகங்களை பிடுங்கிறது, அந்த அளவுக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. மென்டல் டார்ச்சர்ஸும் இங்க ரொம்ப அதிகம். எந்த அளவுக்குன்னா அங்க இருக்கிற ஆபீசர்ஸோட டாக்ஸ்க்கு சல்யூட் பண்ண வைக்கிறது, பொய்யான ஒரு தூக்கு தண்டனையை நிறைவேற்றி பாக்குறது போன்ற மென்டல் டார்ச்சர்களும் இங்க கொடுப்பாங்க. இங்க அடிப்படையான வசதிகளோ சாப்பாடோ ப்ராப்பரா கிடைக்காது. உணவு வேணும்னு சொல்லி பல பேர் உண்ணாவிரதம் இருந்து இந்த ஜெயில இறந்து போயிருக்கிறாங்க. கொடூரமா தாக்கப்பட்டும் இந்த ஜெயில பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க. பேங்க்வாங் ஜெயில், தாய்லாந்து. தாய்லாந்துல அமைஞ்சிருக்கிற ஜெயில் ரொம்பவுமே மோசமான, அதே சமயத்துல வித்தியாசமான ஜெயில். எதனாலனா இந்த ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிற பெரும்பாலான கைதிகள் அந்த நாட்டுக்கு டூரிஸ்டா வந்தவங்க. 15,000 மேற்பட்ட டூரிஸ்ட கைதிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. இதனால இத்தனை டூரிஸ்ட அந்த ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்கிற காரணத்தை நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாமா ஜெயில போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை அது உங்களுக்கு ஏற்படுத்தும். தவறான புத்தகத்தை படிப்பது, ஹோட்டல்ல 5 சேர்ந்து ரூம் எடுக்கிறது, பப்ளிக்கா நின்னு சாண்ட்விச் சாப்பிடுறது, இது போன்ற விஷயங்கள் செய்தா அங்க இருக்கிற டூரிஸ்ட ஜெயில அடைச்சிருவாங்க. அப்படி கொண்டு வரப்போற டூரிஸ்ட் எல்லாமே அங்க இருக்கிற மரண தண்டனை கைதிகளோட அடைச்சு வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி செய்யாம இருந்தா நம்ம ஜெயிலுக்கு போக மாட்டோம்ல நீங்க நினைச்சீங்கன்னா 2020 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் இங்க வந்திருக்கிறாரு. அவரை அங்க இருக்கிற ஒரு கேங் ரொம்பவுமே மோசமா தாக்கியிருக்காங்க. அதுல அவருக்கு ஒரு கண்ணே போயிருச்சு. அந்த தாக்குதல் இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் திருப்பி அவங்கள தாக்கியிருக்கிறாரு. அதனால அவரையும் பிடிச்சி இந்த ஜெயில போட்டாங்க. இங்க கொண்டு வரப்படுற கைதிகள் முதல் 3 சேரோட சேர்ந்து சங்கிலியால கட்டப்படுவாங்க. அங்கிருந்து அவங்களால நகரவே முடியாது. அது மட்டுமல்ல இங்க இருக்கிற 24 அறையில அதிகப்படியான கைதிகள் அடைச்சு வச்சிருக்காங்க. அதனால இங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும். புழுக்களோட இருக்கிற உணவுகளை தான் இங்க கைதிகளுக்கு கொடுப்பாங்க. குடிக்கிற தண்ணீர்ங்கிறது இங்க ஒரு லக்ஸரியான விஷயம், அது இங்க கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு மோசமான விதிகளை கொண்டது தான் இந்த பேங்க்வாங் ஜெயில். கில்டானி ஜெயில், ஜார்ஜியா. இந்த ஜெயில பத்தின கொடூரமான சம்பவங்கள் 2012 பிறகுதான் தெரிய வந்துச்சு. அங்க வேலை செஞ்ச 35 நிரம்பிய ஒரு ஜெயில் கார்டு அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து வெளிக்கொண்டு வந்தாரு. அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அங்க கொடூரங்கள் நடந்திருக்குது. அங்க இருக்கிற கைதிகளை தினம் தினம் விதவிதமா சித்திரவதை செய்திருக்கிறாங்க. அவங்களோட கால் எலும்புகளை உடைப்பாங்க, நெஞ்சு எலும்பு உடைப்பாங்க, பற்களை உடைக்கிறது, மண்டை எலும்புகளை உடைக்கிறதுங்கிற போன்ற கொடுமையான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செக்ஷுவலாவும் அங்க இருக்கிற கைதிகளுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. 43 ஒரு கைதி சொல்றது என்னன்னா, அவங்க என்னோட பற்களையும் மண்டை எலும்புகளையும் கால் எலும்புகளையும் உடைச்சிட்டாங்க, அதனால நான் இப்ப ரொம்பவே வயசானவன் மாதிரி ஃபீல் பண்றேன்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த சிறை நிர்வாகம் அந்த மாதிரி இங்க எந்த ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்றாங்க. ஆனா அதற்குண்டான எந்த ஆதாரமும் இதுவரைக்கும் இல்ல. கேம்ப் 22, நார்த் கொரியா. நார்த் கொரியா முழுவதும் அமைஞ்சிருக்கிற இந்த ஜெயில கிட்டத்தட்ட 200,000 மேற்பட்ட கைதிகள் அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க கைதிகள் அனுபவிக்கிற கொடுமை ஹிட்லர் காலத்துல கைதிகள் அனுபவிச்ச கொடுமையோட ஒப்பிடுறாங்க. இந்த ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு போதுமான அளவு உணவு கிடைக்கிறது இல்ல. இங்க இருக்கிற கைதிகளுக்கு பட்டினிங்கிறது சாதாரண விஷயம். வெறும் கேபேஜும் கானும் சேர்க்கப்பட்ட ஒரு சூப்பை தான் இங்க உணவா கொடுக்கறாங்க. அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனாலேயே இங்க இருக்கிற கைதிகள் பட்டினியை போக்குறதுக்காக எலிகளை பிடித்து உணவா உட்கொள்றாங்க. இந்த ஜெயில பிரெக்னன்சிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படியே பிரெக்னன்சியோட யாராவது இந்த ஜெயிலுக்கு அவங்களுக்கு கட்டாய கற்களிப்பு செய்வாங்க. அதுவும் எப்படின்னா அவங்க வயித்த கிழிச்சு அந்த குழந்தையை வெளியெடுத்து அந்த பெண்ணை சுட்டு கொள்ளுவாங்க. நீங்க இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மட்டுமில்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த ஜெயில போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு உலகத்திலேயே மிக கொடூரமான சட்டங்களை கொண்டதுதான் இந்த கேம்ப் 22 ஜெயில். மெண்டோசா ஜெயில், அர்ஜென்டினா. அர்ஜென்டினால கொடூர குட்டங்களை செய்த கைதிகளை இந்த ஜெயில இருக்கிற பெவிலியன் 50 தான் அடைச்சு வச்சிருக்காங்க. மற்ற சிறைச்சாலைகள் மாதிரியே இந்த சிறைச்சாலையிலும் 600 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 1,600 மேற்பட்ட கைதிகள் இருக்கிறாங்க. அதனால இங்க இருக்கிற கைதிகளுக்கு படுக்கறக்கும் கூட இடம் இருக்காது. அங்க இருக்கிற கிரவுண்ட்ல தான் படுத்துக்குவாங்க. அந்த கிரவுண்ட் நீட்டா இருக்குமானா அதிகப்படியான கூட்டத்தினால அந்த கிரவுண்ட் ஒரு சாக்கடை மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துலதான் அவங்க படுத்தாகணும். அதே மாதிரி உணவு தட்டுப்பாடு இங்க அதிகமாகவே இருக்கும். ரொம்பவுமே மோசமான உணவை தான் இங்க பரிமாறுவாங்க. இங்க இருக்கிற கைதிகளுக்கு சுகாதார வசதியும் கிடையாது. இங்க இருக்க கைதிகள் டாய்லெட் போகணும்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்ல தான் டாய்லெட் போகணும். இதை விட கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கைதிகளோட வாயை தெச்சிருவாங்க. சாப்பாடு கிடைக்காம பட்டினியால இங்க அதிக கைதிகள் உயிரிழக்கிறாங்க. நீங்க இந்த வீடியோல பார்த்த ஜெயிலே ரொம்பவே மோசமான ஜெயில் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.